நான் டாக்டர் மாரிக்கண்ணன், எலும்புலி மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து உடற்பயிற்சி. நார்மலா நம்ம எல்லாருமே உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம், குறிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பண்றாங்க. பட் அது சரியான முறையில பண்றாங்களா அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு சில காம்போனன்ட்ஸ் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதுல அஞ்சு முக்கியமான விஷயங்களை சுருக்கமா சொல்றேன். அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், வார்ம் அப். நிறைய பேர் ப்ராப்பர் வார்ம் அப்பே இல்லாம போன உடனே வெயிட்ஸ் ட்ரைனிங் அந்த ஸ்டார்ட் பண்றாங்க. அது உடனே உங்க ஹார்ட்டை வந்து ஒரு எக்ஸைஷன் பண்ற மாதிரி. ஸோ ஐடியா ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு உங்க ஹார்ட்டையும் பாடியும் ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுல இருந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றது நல்லது. செகண்ட் ஒன், பில்டிங் யுவர் இன்டென்சிட்டி. எடுத்தவுடனே அதிக வெயிட் போடுறதுனாலயோ இல்ல அதிக ரெப்டேஷன்ஸ் போடுறதுனாலயோ ரிசல்ட்ஸ் தெரிய போறது இல்ல. ஸோ நீங்க ப்ராப்பரான முறையில இன்னைக்கு என்ன வெயிட் போடுறீங்களோ அதுல இருந்து ஒன் வீக் கழிச்சு திரும்ப 5-10% அதுல நீங்க இன்க்ரீஸ் பண்றதுனாலதான் உங்களுக்கு எஃபெக்ட் தெரிய போகுது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஒன், டயட் அண்ட் ஸ்லீப். நார்மலா 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு மசில மெயின்டைன் பண்ணோம்னா 1.2 gram, ஒரு மசில பில்ட் பண்ணணும் அப்படின்னா 1.8 gram. ஸோ இதுல உங்களுக்கு எந்த பிசிக் வேணும் அப்படிங்கறத பார்த்து அதுக்கு உண்டான ப்ரோட்டீன் நீங்க எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் ஸ்லீப். 7-8 hours ஸ்லீப் இருந்தா மட்டும்தான் உங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி குறைஞ்சி உங்க மசில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். உங்க மசில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் மசில் க்ரோத் அண்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், இல்லை என்றால் தெரியாது. ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்ட்ரெச் அண்ட் போஷர். எக்ஸசைஸ் முடிஞ்சவுடனே அப்படியே வீட்டுக்கு போறது ஒரு ஐடியலான விஷயமே கிடையாது. நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உங்க மசில் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுதான் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் போஷர் அப்படிங்கிறது ஜிம்ல மட்டும் இல்ல, த்ரூ அவுட் த டே நீங்க ப்ராப்பரான ஸ்பைன் அண்ட் நெக் போஷர் மெயின்டைன் பண்றீங்களா அப்படிங்கறதையும் நீங்க மானிட்டர் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன், லிசன் டு யுவர் பாடி. உங்க உடம்பு சொல்லும் இன்னைக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுமா வேணாமா. நீங்க ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்திருக்கீங்க, இல்ல ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்கீங்க, இல்ல அன்னைக்கு ஃபுல்லா நிறைய டே உங்களுக்கு ஆல்ரெடி எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு, இல்ல நீங்க டயட் ரொம்ப கம்மியா எடுத்திருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்க பண்ண தேவையில்லை. அந்த ஸ்பெசிபிக் டே நீங்க உங்க பாடிக்கு ரெஸ்ட் விடலாம். யூ டோன்ட் ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப் டூ ஹார்ட். ஸோ இந்த 5 காம்போனன்ஸை நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சு பண்ணீங்க அண்ட் லிவ் அ பெட்டர் லைஃப். தேங்க்யூ.